மாநில அரசு கீழ் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் மீது தாக்குதல்களை தொடர்கிறது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளுக்கு கடன் கொடுப்பதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. திரும்ப அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வாய்வழி உத்தரவாக தமிழக அரசுடைய கூட்டுறவுத்துறை பதிவாளர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் கொடுப்பதற்கு தடை விதித்திருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சியளிக்கிறது. குறுவை சாகுபடி தொடங்கியிருக்கிறது, சம்பா சாகுபடி துவங்க நிலையில் இருக்கிறது. விவசாயிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நிதி ஆதாரம் இல்லாமல் விவசாய பணிகளை தொடர முடியாமல் கூட்டுறவு வங்கியில் கடன் கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நகைக்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கேசிசி கடன் அட்டை வழங்கப்பட்டதால் அவர்களுடைய நகை விடுவிக்கப்பட்டு விவசாயிகளிடத்தில் வழங்கப்படாமல் கூட்டுறவு வங்கிகள் தொடர்ந்து அதை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் விவசாயிகள் நகைக்கடன் பெறுவதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டிருப்பதால் விவசாய பணிகள் இனி தொடர முடியாதோ என்கிற அச்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழக முதலமைச்சர் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும். எந்தவித நிபந்தனையுமின்றி வட்டியில்லா கடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாக உடனடியாக வழங்குவதற்கு தமிழக அரசு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.